அல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை நாளிலும் கூட தேவ சமூகத்தில் கூடி அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மகாபெரிய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹல்லேலூயா அவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் ஆமென் அவருடைய ஜீவகால பரியந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் இயேசு உயிரோடு கூட இருந்தாரோ அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு நாட்களும் அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற இந்த ஸ்தலத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நன்மை செய்யும்படியாக அவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறபடினால் அந்த பரலோகத்தின் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஒரு பழைய பாடல் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலை என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம் நாம் பாடும் பொழுதே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களும் கவலைகளும் அது ஒன்றுமில்லாமல் பறந்து போக போகிறது ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா நாம் உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நல்ல கரங்களை கட்டி பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே அலையலையாக துன்பங்கள் என்னை சூழ்ந்து என்னை நெருக்கும் பொழுதும் கூட தேவனனை தப்புவித்து அவர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்று கர்த்தாவே என் துயரம் மாறும் என்று சொல்லி என் இருதயத்தில் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரங்களில் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் மதுரமாய் மாற்ற வல்லவரே என்று மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏகையில் என்று மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏகையில் மாறாவின்
கசப்பை மதுரமுமாக்கி மாராவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தாவே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணீரை வர பண்ணினவரே கண்மலையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கினவரே உமையே நான் பாடுவேன் ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மழை பிழந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிழந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே வனாந்திரமாக வாழ்க்கை மாறி கர்த்தாவே பட்டினி சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கையில் வானமன்னாவின் அவருடைய ஜனங்களை போஷிக்கிறேன் உமையே நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னாயே சுவை காணாத மன்னாயே சுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் பாடுகிறோம் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் கர்த்தரை நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோம்னா போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஹாலலூயா கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்க பாடுனாங்க அவர்களுக்கு விடுதலை உண்டானது ஆமென் கர்த்தரை பாடுகிறவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது ஆமென் காரணம் அவரை துதிக்கிறவர்கள் அவர் வெறுமையாய் விடாத தேவன் ஆமென் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மீது நினைவாயிருக்கிறபடினால் அந்த தேவனை இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்
என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. நீங்க உங்க முகத்தை மறைச்சா நான் எங்கே ஓடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு புதிய பாடல். என்னோடு கூட சேர்ந்து யாவரும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அந்த பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடுவோம். அவரை அவருடைய முகத்தை ஒரு விசை மறைத்து கொண்டால் நம்மால் இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசன்னம் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே. உன் சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாலும் எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே. யோனாவை போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருவேளை நாமும் எத்தனையோ முறை அவரை விட்டு தூரம் போனாலும் கூட அவர் நம்மை தேடி வந்தாரே. அவர் நம்மை தேடி வந்து அன்போடு நம்மை சேர்த்துக் கொண்டார். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே. உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே. பேதுருவை போல எத்தனையோ முறை கர்த்தரை மறுதளித்த போது கூட அவருடைய அன்பு நம்மை தேடி வந்ததே. என்னை ஒருபோதும் என்னை விட்டு விலகாதிருப்பீராக. பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே.
வைத்தீரே துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன் எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோனாவை பாருங்க தேவன் அழைத்த பொழுதும் கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் ஓடி போய் ஒரு கப்பலின் அடித்தட்டுல போய் படுக்கை போட்டு உறங்கி கொண்டிருந்த பொழுது தேவன் அங்கேயும் தேடி செல்லுகிறார் ஹல்லேலூயா அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு விட்டால் அந்த மனிதன் எந்த திசையில போய் ஓடி ஒளிஞ்சாலும் சரி இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் சரி ஒருபோதும் தேவன் அவனை விடவே மாட்டார் அமேன் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறபடியினாலதான் அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறபடினாலதான் எத்தனையோ முறை அவருக்கு விரோதமாக துரோகம் செய்த பொழுதும் கூட அவர் நம்மை தேடி தேடி மறுபடியுமாக வந்து அவருடைய மந்தையில நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார் அமேன் இந்த உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க எதிரிய கூட மன்னிச்சிடலாம் ஆனா துரோகியை ஒரு நாளும் மன்னிக்கவே கூடாது விடுமாங்க எதிரிய கூட மன்னிச்சு நம்ம பக்கத்துல சேர்த்து கொள்ளலாம் ஆனா நமக்கு துரோகம் செய்தவரை நம்ம பக்கத்துல சேர்த்து வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா மறுபடியும் அவன் அதே துரோகத்தை செய்வான்னு சொல்லி உலகம் சொல்லுகிறது ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது நம் துரோகம் செய்த நிலையிலும் கூட அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் ஹல்லேலூயா துரோகியையும் சேர்க்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தான் இயேசு கிறிஸ்து அமேன் நாம எத்தனையோ முறை அவருக்கு விரோதமாக துரோகம் செய்து அவருக்கு தீங்குகளை நாம் செய்த பொழுதும் கூட அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் அமேன் என்னுடைய படிப்பின் காரியங்கள் முடிந்த பிறகு அநேக ஊழியர்கள் அநேக முறை என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார் நீ ஊழியத்துக்கு வரணும் ஊழியத்துக்கு வரணும்னு சொன்ன பொழுது நான் தேவனை விட்டு ஒருவேளை அந்த உலகத்தின் தேவைக்காக ஒருவேளை குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வேலைக்காக நான் சென்னைக்கு நான் சென்றிருந்த பொழுது கூட அங்கே போன பிறகு கூட அங்கே நான் அநேக நேரங்களில் நான் தனியாக சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ராக்ஸ் தூக்கிட்டு தனியாக போய் ஊழியம் செய்வேன் நிறைய பேர் ட்ராக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கசைக்கு மூஞ்சிலெல்லாம் தூக்கி வீசி இருக்கிறாங்க எத்தனையோ முறை அப்படியே ஊழியம் செய்து கொண்டிருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஜப வாழ்க்கை குறைந்து மறுபடியுமாக பின்மாற்றத்திற்கு நேராக கடந்து சென்ற பொழுது ஊழியம் செய்வதற்கே மனமற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒருமுறை நான் சென்று கொண்டிருந்த அந்த சபையின் போதகர் எல்லாரும் சர்ச்சில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அந்த சர்ச்சில் எல்லாரும் போன பிறகு கடைசி என்கிட்ட வந்து சொன்னாங்க எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க நீ கொஞ்சம் நின்று கடைசி என்னை பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க நான் கடைசி அவரை பார்க்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் நீ வேலை செய்யக்கூடாது நீ ஊழியம் செய்யணும் நீ வேலை செஞ்சு உன் குடும்பத்தை நீ காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாங்க அதுலேருந்து சர்ச்சுக்கு போகிறதே விட்டுட்டேன் அதுலேருந்து சபைக்கு போகிறது கிடையாது ஊழியன்னா என்னென்ன பிடிக்காத நிலையில் ஒரு நிலைக்கு வந்து விட்டேன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்த நிலையில் கர்த்தர் மறுபடியுமாக அவர் தேடி தேடி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக அவர் சிட்சித்து கொண்டே இருந்தார் ஃபைனலாக உயிர் வாழவே முடியாது என்கிற சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு வந்துருந்தேன் என் உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஓடி வந்தேன் அமேன் பாருங்கள் எந்த நிலையில் நாம் ஓடி சென்றாலும் சரி எங்கே போய் நம்ம ஒளிந்து கொண்டாலும் சரி அவர் நம்மை ஒருபோது நம்மை விடவே மாட்டார் ஹல்லேலூயா அவர் நம்மை தேடி வருகிற தேவன் கெட்ட குமாரன் இளைய குமாரன் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில தகப்பனை விட்டு தூரம் போய் தகப்பன் இடத்துல இருப்பதற்கு மனதில்லாத நிலையில காரணம் தகப்பன் இடத்துல இருந்தா சந்தோஷமா சுகபோகமாய் வாழ முடியாது என்று சொல்லி தூரம் போன நிலையில இருந்த கெட்ட குமாரன் இளைய குமாரனை
தேவன் மறுபடியுமாக அவருடைய அன்பினாலே சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா! உங்களை என்னை அவருடைய அன்பு நம்மை சேர்த்து இருக்கிறது. ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எத்தனையோ முறை இளையகுமாரனை போல உமக்கு துரோகம் செய்திருக்கிறேன், யோனாவை போல எத்தனையோ முறை வழி தப்பி ஓடி சென்று இருக்கிறேன் ஐயா, ஆனால் என்னை விட்டு விலகவில்லையே. தேங்க்யூலா. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடி. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய எந்த மூலையிலும், எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. இன்னொரு விசை, எங்கே ஓடுவே சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் ஒரு விசை நம்மை விட்டு விலகிருச்சுன்னா நம்மால வாழவே முடியாது. ஆமென். பிரசன்னத்தோடு நாம் இணைந்து கொள்வோம். நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் நாம் உயர்த்தப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் உயர்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தேவையான வார்த்தைகளை கொண்டு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார். அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை பலனடைய செய்து வலிமையுள்ள காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 15 அதனுடைய 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 15:2 வாசிக்க கேட்போம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார், அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசா என்கிற யூதாவின் ராஜாவுக்கும் யூதாவில் வாழ்ந்து கொண்டிருந்த தேசத்தின் குடிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஓதேதின் குமாரனாகிய அசரியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் நான் எழும்பும் பொழுது இந்த காரியத்தை என் தேவன் இருதயத்தில் அழுத்தமாய் வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அதிலும் குறிப்பாய் அழுத்தமாய் ஒன்றை என் இருதயத்தில் வைத்தார். அவர் எளிதில் நம்மை விட்டு விலகாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். உண்மைதான், அவரை விடுகிறவர்களை அவர் விட்டு விடுகிறவர் தான், ஆனால் எளிதில் விடமாட்டார். ஆமென்.
அப்படி விடுற தேவனா இருந்தா இன்னைக்கு நான் என்ன பிரசங்கிக்க முடியாது, நீங்களும் உட்கார்ந்து கேட்க முடியாது. எத்தனை வம்பு பண்றோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் அவருக்கு விரோதமான காரியங்கள், பிடிக்காத காரியங்கள், அவரை கோபமூட்டுகிற காரியங்கள் அடிக்கடியாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் கூட அவர் இன்னும் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆகவே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் நம்மை எளிதில் விடுகிறவர் அல்ல. ஆகவே அவரை எதற்காகவும் நான் விட மாட்டேன். ஆமே. இந்த உலகத்தின் எந்த ஒன்றுக்காகவும், எந்த ஒரு மனிதனுக்காகவோ, எந்த ஒரு பொருளுக்காகவோ, எந்த ஒரு காரியத்திற்காகவோ என் இயேசுவை நான் விட மாட்டேன். ஆமென். கர்த்தர் நம்மை அவ்வளவாய் நேசித்து நம்மை வழி நடத்துகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விட்டார்கள், மறந்து போனார்கள். அவர்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, மூன்றாம் நான்காம் வசனத்தை பாருங்க, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. மெய்யான தேவன் இல்லைன்னா கர்த்தர் இல்லையா? அவர் இருந்தார். ஜனங்கள் மெய்யான தேவனாகிய தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை, மாயையான தெய்வங்களை தங்களுக்கு உண்டாக்கி அவைகளை ஆராதித்து வந்தார்கள். அவைகளுக்கு மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி அவைகளுக்கு பலி செலுத்தி தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். ஆகவே மெய் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகையும் அவருடைய கிரியையும் அங்கே தேசத்தில் இல்லாத நிலைக்கு ஆனது. பாருங்கள், மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. ஆசாரியர்கள் கூட தேவனை விட்டு விட்டு ஓடி போனார்கள். அது மாத்திரமல்ல, வேதமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை மறந்ததுனால மெய்யான தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு மாயையான போலியான தெய்வங்களை ஆராதித்து பலி செலுத்தி வந்ததினால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். எப்படி நெருக்கப்பட்டாங்க? ஐந்தாம் ஆறாம் வசனத்தை பாருங்க, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஐயோ எங்க தேசத்துல, எங்க பட்டணத்துல இப்படிப்பட்ட ஒரு நாச மோசம் இருக்கிறதே, வாழ முடியலையே, நெருக்கப்படுறோமே, எங்காவது போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போனா அவங்களுக்கும் சமாதானம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, உள்ளே வருகிறவர்களுக்கும், வெளியில் இருந்து உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. பட்டணம் சமாதானமற்ற நிலையில் இருந்தது. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. சமாதானமே கிடையாது. எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் கலவரம், எங்க பார்த்தாலும் சண்டைகள். இது நிமித்தமாய் பயங்கர ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேசம் தள்ளப்பட்டது. நீங்கள் ஆறாவது வசனத்தை பாருங்க, ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். பயங்கரமான யுத்தம். ஜாதிக்கு ஜாதி, சொந்த ஜனங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டையை உடைச்சுக்கிட்டாங்க. ஒரே ஊரார், பட்டணத்தோடு பட்டணம் மோதிக்கொண்டது. பயங்கரமான யுத்தம், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஆசா ராஜா அவருடைய ஜனங்கள் அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எட்டாவது வசனத்துல பாருங்க, அந்த தேசத்தில் இருந்த எல்லா அருவருப்புகளையும், யூதா தேசத்தில் இருந்த எல்லா அந்நிய பலிபீடங்கள், எல்லா பாகாலின் தோப்புகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் தேவனுடைய பலிபீடத்தை புதுப்பித்தார்கள். ஆமே, ஹல்லேலூயா. எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திறன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருக்கு மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான்.
அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் ஹல்லேலூயா அங்க ஒரு காரியத்தை செய்றாங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னா அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் இப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றினார்கள் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன் ஆனால் அவர் ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அருவருப்புகளோடு கூட நாம் ஒட்டி கொண்டிருக்க கூடாது ஹல்லேலூயா எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அருவருப்பா இருக்கிறதோ அவைகளையெல்லாம் அகற்றி விட வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவையெல்லாம் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவைகளை அகற்றிவிட்டு தேவனோடு நீங்கள் ஒன்றித்து விடுவீர்கள் என்றால் கர்த்தரோடு இணைந்து விடுவீர்கள் என்றால் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆமென் இந்த ஆராதனையில் அருவருப்புகளை நாம் அகற்ற போகிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே நான் பின்பற்றி வந்த போலியானவைகளையும் என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிற அருவருப்புகளையும் என்னை விட்டு அகற்றிவிட்டு நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே சுத்தமாய் வருகிறேன் புதிதாய் வருகிறேன் உம்மோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமென் அப்படி நீங்கள் தேடுவீர்கள் என்றால் இந்த ஆராதனையில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சீர்கேடு மாறும் எல்லா சமாதான கேடுகளையும் அவர் அகற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார் அத்தனை ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நாம் நெருங்க 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 நாம் எத்தனை வேகத்தில் எவ்வளவு வேகத்தில் நெருங்குகிறோமோ அதை விடவும் பன் மடங்கு வேகமாய் அவர் நம்மோடு ஒட்டி கொள்ளுகிற தேவன் ஆமென் ஆதியாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் தகப்பனை விட்டு தாயை விட்டு சொந்த தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய மாமா லாபான் இருக்கிற சீரிய தேசத்தை நோக்கி ஆரான் என்கிற அந்த பட்டணத்தை நோக்கி புறப்படுகிறான் யாக்கோபு கர்த்தருடைய பிள்ளைகளான் மனதில் ஒரு விதமான பயம் கலக்கம் தனிமையாய் போகிறேனே போகிற இடத்துல என் மாமா எப்படி என்னை கவனித்துக் கொள்வாரோ என் வாழ்க்கை என்னவாகுமோ இதுவரையில் என்னை கவனித்துக் கொண்டிருந்த என் பெற்றோரை விட்டு நான் பிரிந்து போகிறேனே என் எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி கலக்கம் நிறைந்த இருதயத்தோடு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான் யாக்கோபு அந்த இரவு நேரத்தில் நடைப்பயணம் நாம வச்சிருக்கிற மாதிரி டூ வீலரோ போர் வீலரோ அப்ப கிடையாது கால்நடையா நடந்து போகிற யாக்கோபு இரவு நேரம் ஆகிவிட்டபடியினால் இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே அந்த வனாந்திரத்துல ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழாக வைத்து விட்டு அங்கே நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் கர்த்தருடைய பிள்ளைகளே அனாதையை போல எப்பவும் அப்பா அம்மாவையே சுத்தி வருகிற யாக்கோபு அதனாலதான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன் சகோதரனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கே அவன் வீட்டுக்குள்ளே இருந்தபடியினால் அவனுடைய தாய் ஒரு ஆட்டுக்குட்டியை சமைத்து கொடுத்து அனுப்பினாள் அப்படி தன் தாயையும் தகப்பனையும் ஒட்டி வாழ்ந்தவன் முதல் முறையாய் தகப்பனை தாயை விட்டு பிரிந்து அந்த வனாந்திரத்தில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் கலங்கின இருதயத்தோடு அங்கே அந்த படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு வருகிற ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா ஒருவேளை யாக்கோபு நினைத்திருக்கலாம் தான் அனாதை தான் திக்கற்றவன் எனக்கு யாரும் இல்லை நான் தனித்து விடப்பட்டவன் என்று சொல்லி ஆனால் அவனை தெரிந்து கொண்ட தேவன் அந்த வனாந்திரத்தில் அவனோடு கூட இருந்தார் ஆமென் ஹல்லேலூயா எப்போ தன்னுடைய மாமாவை பார்க்கும்படியாக அந்த சீரிய தேசத்தை நோக்கி ஆரான் பட்டணத்தை நோக்கி புறப்பட்டானோ அப்பொழுதே கர்த்தர் புறப்பட்டு விட்டார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வனாந்திரத்துல அவன் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆதியாகமம் 28 அதிகாரம் அதனுடைய 12-13 ஆகிய இரு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் ஆமென் ஹல்லேலூயா
சொப்பனத்தில் ஒரு காட்சி, மகிமையான காட்சி, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வனாந்திரத்தில் அந்த இடத்திற்கும் பரலோகத்திற்கும் எட்டும்படியாய் ஒரு உன்னதமான ஏணி. அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். ஏணியின் உச்சத்தில் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் நின்றார். ஆமே, நம்மை விட்டு விலகாத தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தின் உறவுகள், உலகத்தின் நட்புகள், நாம் நம்பியவைகள், நாம் நம்பி இருந்தவர்கள், அவைகள் நம்மை விட்டு விலகலாம், நம்மை கைவிடலாம், விலகி நிற்கலாம். ஆனால் கர்த்தரோ ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். உயரத்தில் வந்து நின்று அமைதியாய் நின்று கொண்டிருக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். 13-14 இரு வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ச்சி வாசிமா. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அவர் பாட்டுக்கு போறாரு, நடந்து போறாரு. நைட் ஆயிடுச்சு, தூக்கம் வருது. தலையணை இல்லாம இவர் தூங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தலையணை இல்லை, ஆகவே என்ன பண்றது, கல்லு தான் தலையணை. பாக்குறாருனால அங்க ஒரு சேஃபா ஒரு கல்லு இருக்கு, தூக்கி கொண்டு போட்டு அழகா படுத்து தூங்குறாரு. கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படித்தாங்க நம்ம கூட அவர் வாராரு. ஹல்லேலூயா. நம்ம ஜபத்தை வச்சுலாம் நம்ம கூட வந்தார்னு வச்சுக்காங்களேன், என்னைக்கோ ஃபீஸ் போய் எங்கேயோ தூக்கி தூர போட்டிருக்க வேண்டியது தான். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம கூடவே வருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோப் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே இந்த இடம் நீ தூங்கிட்டு இருக்கிறல்ல, இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். இவர் கேட்டாரா ஆண்டவரே, எங்க மாமா வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டில் போய் கொஞ்ச நாள் அங்க இருப்பேன், அதுக்கப்புறம் திரும்ப வருவேன், எனக்கு இந்த தேசத்தெல்லாம் எனக்கு தரணும் கேட்டாரா? இல்லை. அவர் அவை வாக்கு கொடுக்கிறாரு, யாக்கோபே இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஆமென். இவரே உயிரோட இருப்பேனோ இல்லையோ, என்ன நடக்க போகுதோ, வாழ்வோ சாவோன்னு போயிட்டு இருக்கிறாரு. பிரயாண பாதுகாவலே கிடையாது, எதிர்காலமே இல்லை, எல்லாம் பூஜ்யமான சூழ்நிலையில நடந்து போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததிய பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனை தாங்க நாம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எதையும் அவர் கேட்கல, ஆனால் அதையெல்லாம் கொடுப்பதற்காக அவர் முன்னமே யாக்கோபின் மீது திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபே நீ சிங்கிளா இருக்கிறேன்னு நினைக்காத, நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை நடத்துவேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அத்தனை ஒரு நல்ல தேவன், நம்மை விட்டு எளிதில் விலகாத தேவன். இவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, அவரை தூய்மை உள்ள இருதயத்தோடு பிடித்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை ஒரு நல்ல தேவன் பாரு, எவ்வளவு பட்சமா இருக்கிறார். கொஞ்சம் கூட லைட்ட ஒரு சின்ன நினைப்புல கூட ஆண்டவரை கொண்டு வரல. ஆண்டவரே, இந்த காட்டுக்குள்ள நான் தூங்க போறேன், எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருங்கப்பா, ஒரு ஃபார்மாலிட்டியா ஒரு சின்ன ப்ரேயர் கூட பண்ணல. கர்த்தரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya அவ்வளவு தம்முடைய பிள்ளைகள் மீது அழுத்தமான பார்வை வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு கரிசனையாய் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ஒருபோது கைவிடுகிறவர் அல்ல அவர் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல கர்த்தருடைய பிள்ளையே நீங்கள் சரியாய் அவரை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் அவரை தேடுகிற விதத்தில் நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூடுகிறது உங்களை திருப்தியாய் நடத்துவார் ஆமென் ஹalleluya ஹalleluya பாடல்ல பாடணும் பாத்தீங்களா பாடல் பகுதியில் இரண்டாவது பாடல ஒரு ஜெப பாடல் மாதிரி பாடணும்ல என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சா நான் எங்க போவேன் எங்கேயும் போக முடியாது ஆமென் ஹalleluya பைபிள்ல யோனாவை குறித்து பைபிள் சொல்லுது தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேணும்னே விலகி போனாய்யா இவர்கிட்ட இருந்தா இனி இவர் நம்மளை தொலைச்சு போடுவார் நினிவேயில போய் பிரசங்கிக்க சொல்றாரு நினிவேயில எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அங்க போய் மனம் திருப்பதில பத்தியும் கர்த்தரை குறித்து நான் பேசினா என்ன கொன்னே போட்டுருவான் அங்கெல்லாம் போக முடியாது தப்பி பிழைக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே தர்சிசுக்கு போகும்படி அங்கே அவன் கப்பல் ஏறுகிறான் கர்த்தருடைய பிள்ளைகளே பைபிள் சொல்லுது அவன் தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் செய்து விலகுகிறான் வாசிக்கலாம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை பாருங்கள் யோனா 1:3 வாசிக்க கேட்போம் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் கர்த்தருடைய பிள்ளைகளே யாக்கோபு ஆண்டவரே நீர் என்னோடு கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்காமலே அவன் கூடவே சென்று அந்த சீரிய தேசத்திற்கு அந்த ஆரான் என்கிற அந்த பட்டணத்திற்கு சென்று அவர் சொன்னபடியே யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தபடியே அவனை திரளாய் பெருக பண்ணி அங்கே சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார் இங்கே நாம் பார்க்கிறோம் யோனா தேவனோடு கூட ஒட்டி இருந்தவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவன் ஒரு தீர்க்கதரிசி சாதாரண மனிதன் அல்ல சாதாரண விசுவாசி அல்ல கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு திட்டமாய் இந்த யோனாவோடு கூட பேசுகிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவன் தேவனை மறந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து தர்சிசுக்கு போகும்படி யோப்பா பட்டணத்தில் போய் கப்பல் ஏறுகிறான் கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டாரா விட்டாரா இந்த பைய கீழ்படியாத பைய இவனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது இந்த யோனாவுக்கு பதிலா வேற ஒரு ஆளை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம் இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டாரா இவன் கப்பலில் செல்லும் போது அந்த கப்பலில் அவரும் கடந்து சென்றார் ஹalleluya அந்த கப்பல்ல பெருங்காற்று வந்து மோதுகிறது எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க என்னென்னமோ பண்றாங்க சரக்குகளை எல்லாம் கடல்ல தூக்கி எறிகிறாங்க ஆனாலும் மும்முரமா அது கொந்தளித்து கொண்டே இருக்கிறது கடலானது ஆகவே ஒருவருக்கொருவர் அங்கே மோதிக்கொண்டிருக்கும் பொழுது மாலுமி வருகிறான் யோனாவை பார்க்கும்படி யோனா நல்ல அடித்தட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளு நம்ம அடித்தட்டுல நல்லா தூங்கிடலாம் இனி தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஹாயா தூங்கிட்டு இருக்கும்போது மாலுமி வந்து எழுப்புறான் டே எழும்புடா சாங்க போறோம் அவரவர் அவரவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க எலும்பு உன் தேவனை நோக்கி கூப்பிடுங்கும் போது அங்க ஒரு வேலை நடக்க எல்லாரும் ஒண்ணு கூடி சீட்டு போட்டு கொடுக்குறாங்க எல்லார் பேரையும் எழுதி யார் நிமித்தம் இந்த கப்பல் சேதம் இந்த கொந்தளிப்பு வந்தது அதை பார்க்கணும்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கு வித்தியாசமான ஒரு காரியம் கப்பல் சேதமடைவதற்கும் அந்த அலைகள் கொந்தளிப்பதற்கும் அங்கு இருக்கிற மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற ஞானத்தை தேவனே அவர்கள் இருதயத்தில் வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை
இவர் யாருக்கும் தெரியாம ஒளித்து தரிசிச்சுக்கு போனவனு கப்பல் ஏறினவர். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டிய, நீ யாரு, உன் பேர் என்ன, நீ என்ன ஜாதி, எந்த கோத்திரத்துல எந்த தேசத்துல இருந்து வாரா, உன் தொழில் என்ன, எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதாயிட்டு எல்லாம் சொல்றாரு. அவர் பேரை சொல்றாரு, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு விரோதமா ஓடி வர எல்லாம் சொல்லியாச்சு. அதோடு நின்னுதா இல்ல, இன்னும் கடல் கொந்தளிச்சுட்டே இருக்கு. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, யோனாவே என்ன செய்யணும் இனி? அது சொல்றேன், என்ன தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்க, என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. நான் நினைக்கிறேன், யோனா நினைத்திருக்க கூடும், மறுபடியும் கர்த்தர் தேடணும்னு கூட அவருக்கு எண்ணம் வரல. செத்தாலும் சாகுறோம், செத்தாலும் சாகுறோம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகட்டு, நினைவேக்கு போக கூடாது. அப்பவாவது கொஞ்சம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் கீழ்ப்படியாம வந்துட்டேன், இந்த கடல் அமரட்டும், இந்த காற்றும் கடல் அமைதியாகி நாங்க அக்கறைப்பட்டு போகணும், நினைவேக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, என்ன தூக்கி கடல்ல போங்க, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போகட்டும். இப்படியும் ஒரு கூட்டம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் பாடு வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பயங்கரமான வேதனைகள் வந்தாலும், கர்த்தர் பக்கமா திரும்ப மாட்டாங்க, ஆண்டவர் பக்கமா திரும்பவே மாட்டாங்க. அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க, தங்களுடைய பலத்துல அப்படியே போயிட்டே இருப்பாங்க. யோனாவும் தனக்குள்ளே ஒரு தீர்மானம், இதோட செத்து போகலாம், என்ன தூக்கி போட்டுருங்கப்பா கடலுக்குள்ள. அவனை தூக்கி அப்படி பொத்துன்னு கடலுக்குள்ள போடவும் பைபிள் சொல்லுது, கடல் அமைதியானது. ஹல்லேலூயா. யோனா சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், அந்த கப்பல்ல பிரயாணப்பட்டவங்க எல்லாரும், யோனா என்ன ஆனாரோ, யோனா எங்க போனாரோ, முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனால் யோனாவை அழைத்தவரோ, கப்பலுக்குள் வந்தவர் இப்பொழுது கடலுக்குள்ளே ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு மீனின் வயிற்றிலே சேஃப்டி அவனை தங்க வைக்கிறாராம. ஹல்லேலூயா. எளிதில் நம்மை விட்டு விலகாத தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வந்த பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இன்னும் மூன்று நாட்களுக்குள்ளாக நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்று நாட்களுக்குள்ளாக உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்ன பொழுது எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு வெறுமை, ஒரு துக்கம், ஒரு பாரம் வருகிறது. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமே. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் வருவேன். நான் மரிக்க போறது உண்மைதான், அடக்கம் பண்ண போட போறது உண்மைதான், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவது உண்மைதான், ஆயினும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஆமே. ஹல்லேலூயா. எளிதில் நம்மை விட்டு விலகாதவர். தூக்கி கடலுக்குள்ள தூக்கி போட்டா அங்கே ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார். ஆமே. யோனா வசதியா உட்கார்ந்து நல்ல ஹாயா உட்கார்றதுக்கு ஏதுவான குடல், பெரிதா உள்ள நல்ல ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமே. ஒருவேளை விலகி ஓடுவதற்கு நீங்கள் நினைத்தாலும் கூட எளிதில் உங்களை விட மாட்டார். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஈஸியா உங்களை விட மாட்டாருங்க, எங்கும் ஓட முடியாது. அப்படி விட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களை நீங்களே கேள்விப்பட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒருத்தங்க ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு எதிராக செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிர்த்து சண்டை போடலைனாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிடுறோம் பார்த்தீங்களா. நம்மளை குறித்து தவறாய் பேசுறவங்க, நமக்கு எதிராக தவறான காரியங்களை செய்யறவங்க, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் நேரே போய் சண்டை போடட்டாலும் இனி அவங்க சகவாசம் நமக்கு வேண்டாம், விலகின்னு நிற்குவோம். நிற்கிறோம்ல, விலகிறோம்ல. இந்த ஆள்கிட்ட இருக்கிற உறவை கட் பண்ணிக்கிட வேண்டியது, இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு குணத்துக்கு இவர்கிட்ட இனி அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் வைக்க கூடாது. ரெண்டு ஸ்டெப் தள்ளிய வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். விலகிறோம்ல, இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் விலகுகிறவர் அல்ல. ஆமே. நம்மை பார்த்து, நம்முடைய குணத்தை பார்த்து, நம்முடைய இருதயத்தின் காரியங்களை பார்த்து விலகுகிற தேவன் அல்ல, எளிதில் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அழுத்தமா கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஈஸியா விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுங்க, திரும்புற மாதிரி திரும்பிருங்க,
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பக்கமாய் திரும்புகிற விதத்தில் திரும்பிருங்க, உங்க பக்கமா அவர் திரும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கடல்ல இருந்து மீன், கடலுக்குள்ள மீனுக்கு கட்டளையிட்டு மீனின் வயிற்றுக்குள்ள அப்படி சேஃப்டியா வச்சு மூணு நாளுங்க, மூணு நாள். இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ என்னை எங்கேயும் விடமாட்டாரியா, நினிவேக்கு போகும் வரைக்கும் அவர் என்னை விடுவது இல்லை. ஹல்லேலூயா. நினிவேக்கு போகும் வரைக்கும் என்னை அவர் விடமாட்டார் என்பதை அறிய வச்சு, நல்ல அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே வச்சு கர்த்தர் யார் என்பதை புரிய வச்சு வெளியே கொண்டு வந்தார். ஆமென். எளிதில் நம்மை விடுகிறவர் அல்ல. மீனின் வயிற்றில் இருந்து மூன்று நாட்கள் உள்ள இருந்து அவர் பாடுறார் பாருங்க. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் அதுல 2வது வசனத்துல பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் காது கேளாதவர் போல் இருந்தார். அப்படியா? அப்படியா இல்ல? ஐயா என்ன நினைவேக்கு தான் போ சொன்னாரு, ஆனா நான் தர்சீசுக்கு போனேன், யாருக்கும் தெரியாம யோப்பா பட்டணத்துல போய் கப்பல் ஏறி தெரியாம போயிடலாம் நினைச்சேன், ஆனா என்ன கண்டுபிடிச்சு இப்போ மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு வச்சிட்டாரு. என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டிருப்பாரு, எப்படி கூப்பிட்டிருப்பாரு? நீங்க யோனாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அந்த மூணு நாளும்? ஐயோ ஆண்டவரே, தெரிஞ்சு தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன், ஐயா இனிமேல் இதை பண்ணவே மாட்டேன், நினைவே இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு சொன்னாலும் போயிடுவேன் சொல்லியிருப்பார்ல. மூணு நாள் அந்த வயிற்று மீன் குடல் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, சோஃபா மாதிரி அழகா இருக்கும்ல, அப்படியா இருந்திருக்கும், சகல நாற்றமும் உள்ள இருந்திருக்கும். அந்த மூன்று நாட்களும் உள்ள இருந்து ஆண்டவரே என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா, என்ன சொன்னாலும் செய்வேன், என் கூடவே நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட இருக்கிறீங்க, நான் உண்மை எதிர்த்து நிற்கிறவன் தான், ஆனாலும் என்னை விட்டு நீங்க விலகல ஆண்டவரே, இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்யறேன்னு சொல்லி நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமே, ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனா 2:7. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே, உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது, உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆமே, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் ஆத்துமா என்ன தொய்ந்து போனது, எனக்கு பலனே இல்லாம போயிடுச்சு, தொய்ந்து போயிருக்கையில், என் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஆமென். இந்த மைண்ட்ல இருந்து இனி எந்த வேற நினைப்பும் இருக்க கூடாது, அப்படி எல்லாம் வெளியே தூக்கி வீசிட்டு கர்த்தரை மாத்திரம் நினைத்து அவர் பக்கமாய் திரும்ப போகிறோம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவருடைய சன்னதியில் போய் என் விண்ணப்பம் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன், அந்த தேவன் யோனாவும் எதிர்த்து நின்ற போதிலும் அவனோடு கூட இருந்து பாதுகாத்த ஆண்டவர். யாக்கோபு அவரை நினைக்கவே இல்லை, ஆனாலும் அவனோடு கூட இருந்து அவனை பெருக பண்ணி ஆசிர்வதித்து வாக்கு கொடுத்ததை சுதந்திரிக்கிற பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புறீங்களா, நம்புறீங்களா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை விட்டு விலகாதவர். தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஒருவேளை எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த தவறுகள், அவருக்கு பிரியமில்லாதவைகள் உங்களிடத்தில் உண்டோ அவைகளெல்லாம் வெளியே தூக்கி எறிங்க, வெளியே தூக்கி எறிங்க. அன்றைக்கு ஆசாவும் யூதாவின் ஜனங்களும் அருவறுப்புகளெல்லாம் அகற்றிவிட்டு கர்த்தர் பக்கமாக திரும்பினாங்க. பைபிள் சொல்லுது அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த பட்டணத்துக்கு சமாதானம் வந்துச்சு. நெருக்கத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு ஆறுதல், பலன், தைரியம் வந்துச்சு. அந்த தேவன் உங்களுக்கு தருவார்.
என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவே என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவே எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு தேங்க் யூ லவ் உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே பேதுரு போலும் தெரியாது பேதுருவ கூட மறுதல் நீர் விடவில்லையே துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே 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 என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவே என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க தகப்பனே உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவே எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு சேர்ந்து பாடி மக்கள் அர்ப்பணிக்க பார்க்கலாம் பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்க ஓடி போவேப்பா வேற எங்கே தான் ஓட முடியுமோ உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே உம்மை சிக்கலை பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே நீ போதும் என்று வருகிறேன் ஆண்டவரே எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ உங்க உள்ளத்தை புதுப்பித்துக்கோங்க கெட்ட பாவங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் எதெல்லாம் உங்களை ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் உதறுங்க அதை இப்ப தூக்கி எறிங்க எல்லா அருவறுப்புகளும் வெளியே போகட்டும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவார் குடும்பத்துக்குள்ள சமாதானம் பிள்ளைகளுக்குள் சமாதானம் கைகளின் பிரயாசத்துல கர்த்தருடைய சமாதானம் கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிய பண்ண போகிறார் எஸ் மைட்டில் அடுமக்கு நன்றி ஆண்டவரே அவையானவரே ஒரு விசமுடைய பலத்த பிரசனம் சபை நடுவிலே பலமா இறங்கட்டும் ஆண்டவரே சபை நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளட்டும் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே வேதனையை கொண்டு வருகிற போராட்டத்தின் வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் தோற்று போவதாக பாவத்தின் வல்லமைகள் வேரறுக்கப்படுவதாக அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக Thank you Lord Thank you Lord Thank you Lord நன்றி தகப்பனே நன்றி இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா யூதாவின் பட்டணத்திற்கு இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா இளைப்பாறுதலோடு வாழ்ந்திருக்கட்ட ஆண்டவரே சத்துரு எந்தெந்த காரியத்தெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறானோ எதிலே உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்களோ அதிலெல்லாம் தேவனுடைய
மகிமை வெளியரகமாகட்டும் ஆண்டவரே. இனி ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய பாதையில கால் எடுத்து வைக்கட்டும் ஆண்டவரே. இன்று முதல் கர்த்தாவே சத்துருவுக்கு இயேசுவின் நாமத்தில் அழிவு உண்டாகட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் இவர்களுக்குள் கட்டி எழுப்பப்படட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தாவே பரிசுத்தாவியின் வல்லமை இவர்கள் இருதயத்தை ஆக்கிரமிக்கட்டும் ஆண்டவரே. ஆக்கிரமிக்கட்டும் ஐயா, ஆக்கிரமிக்கட்டும். தேவ சித்தத்தின் மையத்தில் நிற்கட்டும் ஐயா. உம்முடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படட்டும். மறுபடியும் எழும்பி புறப்படட்டும் ஆண்டவரே. யோனாவை உம்முடைய திட்டத்திற்கு நேராய் திருப்பியது போல உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திட்டத்திற்கு நேராக திருப்போம். நீர் இவர்களுக்கென்று முன்குறித்தவைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேறும் நிறைவேற்றிடும் கர்த்தாவே. யாக்கோபோடு கூட இருந்து அவனுக்கு சொல்லியவைகளை செய்து முடிக்கும் வரைக்கும் அவனை விட்டு விலகாதிருந்த ஆண்டவர், தகப்பனே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதி ஆண்டவரே. யாரு வெறுமையா போகக்கூடாது, யாரு வெறுமையா போகக்கூடாதுப்பா. ஆராதனின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்லட்டும். கர்த்தருடைய சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியை இவர்களுக்குள்ளும் இவர்கள் குடும்பத்திற்குள்ளும் கைகளின் பிரயாசத்திற்குள்ளும் பலமாய் வெளியரங்கமாக்கும், பலமாய் வெளியரங்கமாக்கும். எதிர்த்து நிற்கிற சத்துரு இன்றைக்கு நொறுங்கி போவானாங்க. உம்மை விட்டு இவர்களை பிரிக்கும்படியாய் வகை தேடுகிற சத்துரு தோற்று ஓடி போவானாங்க. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி இன்புகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Indukumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 7373133190. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.